சென்னைக்கும் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவே வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. குறிப்பாக அடுத்த 48 மணி நேரத்திற்கு சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இது கோடை காலம், நமக்கு வழக்கமாக இந்த காலகட்டத்தில் வெப்பநிலை அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் பதிவாகக்கூடும். ஆனால் தொடர்ந்து மழைக்கான வாய்ப்பு இருப்பதனாலையும் மழைக்கான மேகங்கள் திரண்டிருப்பதனால வெயிலின் தாக்கம் மிகவும் குறைந்து அதிகபட்ச வெப்பநிலையே சென்னையில 29 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் பதிவாவதற்கு தான் வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் தொடர்ச்சியாக மழைக்கான வாய்ப்பு இருப்பதனால தமிழகத்தின் உள் மாவட்டங்கள்லயும் கடந்த சில நாட்களாக 40 டிகிரிக்கு அதிகமாக வெப்பம் பதிவான இடங்கள்லயும் இன்றைய தினம் மேகம் கூட்டங்கள் மற்றும் மழைக்கான வாய்ப்பின் காரணமாக அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் உள்ளாக தான் பதிவாகும் என்ற ஒரு அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதேவேளை மீனவர்களுக்கான எச்சரிக்கை இன்றைய தினம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குமரிக்கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகள், இலங்கை கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கடல் பகுதிகளில் வளிமண்டல சுழற்சியின் காரணமாக சூறாவளி காற்று மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகம் வரையும் காற்று வீசக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால இன்றைய தினமும் நாளை தினமும் அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்ற ஒரு எச்சரிக்கையும் வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறாங்க.